அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல வாரத்தினுடைய நான்காம் நாளின் காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையை கேட்க இந்த காலை தியானங்கள் மூலமாக வந்திருக்கிற ஆண்டுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் நான் ஆண்டவராக இயேசுவின் திருநாமத்தினாலும் நம்முடைய திருச்சபைகளின் சார்பாகவும் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்ள நான் ஆசிக்கிறேன். இன்றைய காலை தியானத்திற்கு முன்பாக அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, நாம் ஒரு பாடலுடைய 29வது பாடல், திருமறை திருப்பாடல் புத்தகத்தில் 29வது பாடலின் முதல் அடியை மாத்திரம் நாம் பாடி ஜெபித்து நம்முடைய தியானத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே, தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே, முட்களுக்குள் மலர்கின்றதோர் மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல், முட்களுக்குள் மலர்கின்றதோர் மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல், என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார், என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார், தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. பிரார்த்தனை செய்வோம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தர் ஆகிய எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வாரத்தின் நான்காம் நாளின் காலை வேளையிலே நம்முடைய சமூகத்தில் இந்த காலை தியானத்திலே நம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதற்காக வந்திருக்கிறோம். அப்பா, நம்முடைய சுத்த கிருபை எங்களோடு எங்களை தாங்கி வழி நடத்தி செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் நம்முடைய சமூகத்திலே பிரியமானதாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த காலை தியானத்தை நீர் ஆசீர்வதித்து தாவரும் நம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்மைப்படுத்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் இன்ப நோமத்தில் வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே, அமேன். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே நமக்கு தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சாதுரியமான பதில் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சாதுரியமான பதில் இல்லையென்றால் ஞானமான பதில் என்று சொல்லி நாம் சொல்லலாம். நமக்கு மைய வசனமாக நீதிமொழிகள் 25:11 வசனத்தை நமக்கு கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லப்படத்தக்கதாக சாதுரியமான பதில் என்பது இன்றைக்கு தலைப்பு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்தியாவிலே புகழ்பெற்ற ஒரு தத்துவ மேதையாக இருந்ததை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இந்திய தேசத்தினுடைய ஜனாதிபதியாகவும் அவர் பணியாற்றினார் என்பது நம்மளை அநேகருக்கு தெரிந்த ஒரு காரியம். அவர் ஒருமுறை இங்கிலாந்து நாட்டிற்கு சென்றிருந்தார். உலக புகழ்பெற்ற வின்சன் சர்ச்சில் அந்த இங்கிலாந்து தேசத்தினுடைய பிரதமராக இருந்த அந்த நாட்களிலே அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, இவரை தனது அரண்மனையிலே நடந்த ஒரு பெரிய விருந்து உபசரிப்பிற்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களை அழைக்கத்தக்கதாக, அவர்கள் அங்கு சென்றிருந்த அந்த வேளையிலே அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, நல்ல விருந்தானது நல்ல விதத்தில் சென்று கொண்டிருந்த நேரம், நடைபெற்று கொண்டிருந்த நேரம் அது. அந்த நேரத்தில் பலவிதமான உணவுகள் அந்த பெரிய மேஜையின் மேல் வைக்கப்பட்டிருந்தது. உலகத் தலைவர்கள் முழுவதும் அதை சுற்றிலும் அமர்ந்திருக்கிறார்கள். உலகத்திலே பல்வேறு தேசங்களிலே உள்ள தலைவர்கள் அந்த நேரத்தில் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் என்றால் சாப்பிட ஆரம்பித்ததை நாம் பார்க்கிறோம். பழங்கள், உணவு வகைகள், அதாவது சைவ உணவுகள், அசைவ உணவு வகைகள் எல்லாமே அந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால், அங்கே வந்து ஸ்பூனு, ஃபோர்க்கு,
ஃபோர்க்கு கத்தி எல்லாம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அதை வச்சு தான் அவங்க யூஸ் பண்ணி என்ன பண்ணோம், அங்கே இருக்கக்கூடிய ஆகாரங்களை அவர்கள் புசிப்பதற்காக அருமையான ஆண்டுடைய பிள்ளையில் அவைகளெல்லாம் வைக்கப்பட்டிருந்ததை அவர் பார்க்கிறார். அவங்களெல்லாரும் அவைகளை எடுத்து அவர்கள் சாப்பிட தொடங்குகிறார்கள். ஆனால் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தனது கைகளை கழுவி விட்டு வந்து அவர் என்ன செய்கிறார்னு சொன்னால், தனது கைகளினாலே அவர் வலது கையினாலே அவர் சாப்பிட ஆரம்பித்து விட்டார். ஆரம்பித்த உடனே அவர் சொன்னாருங்களா, நம்ம சர் வின்சன் சர்ச்சில் அவர்கள் சொன்னாருங்களா, எப்போ ரொம்ப சுகாதாரமானது வந்து ஸ்பூனில் சாப்பிட்றது தான் சுகாதாரம், ஃபோர்க்கை பயன்படுத்துகிறது தான் சுகாதாரம், ஸ்பூனு ஃபோர்க்கு கத்தி வேல்னால் வெட்டி எடுத்த உணவுகளை தான் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருக்கு பதில் சொன்னாருங்களா, எனது கையினால் வேறு யாரும் சாப்பிட முடியாது என்று பதில் சொன்னாராம். இது ரொம்ப நேரம் சார் வின்சன்ட் சர்ச்சில் அவர்களுக்கு விளங்கவே இல்லையா அவர் சொன்ன பதில், என் கைகளால் வேறு யாரும் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சாப்பிட ஆரம்பிச்சார். கையில் எடுத்து அங்கேருந்து ஆகாரங்களை அவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் புசிக்க ஆரம்பித்திருக்கிறார். கொஞ்ச நேரம் பொறுத்து தான் சார் வின்சன்ட் சர்ச்சில் அவருக்கு விளங்குதான், இந்த கத்திகள் இந்த ஃபோர்க்கு இந்த ஸ்பூனெல்லாம் மற்றவங்களால் யூஸ் பண்ண முடியும், விளங்குதுங்களா அவர் சொன்னதனுடைய அர்த்தம், பலரால் பயன்படுத்தப்பட்டது அதுதான் சுகாதாரம் இல்லாதது, என் கை எப்படி சுகாதாரமானது அல்ல என்று நீங்கள் சொல்ல முடியும் என்பது போல இந்த கையை நான் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் சாப்பிட்றதுக்கு என்று அவர் சொன்ன அந்த பதில் இருக்கிறதே அருமையான ஆண்டுடைய பிள்ளையில் சமயோசித புத்தியோடு கூட சரியான நேரத்தில் சரியானபடி சொல்லப்பட்ட ஒரு பதில் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு காலை தியானத்தினுடைய முற்பகுதியிலே இந்த சம்பவத்தை எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு சாதுரியமான பதில், ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று சாலமோன் ஞானி அவர்கள் சொல்கிற வண்ணமாக அருமையான ஆண்டுடைய பிள்ளையில் இன்றைக்கு நிறைய உபதேசங்கள், மாறுபட்ட உபதேசங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் பரவி வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொருவர் ஒவ்வொரு டாக்டரின்ஸை வச்சுக்கிட்டு எல்லாம் உபதேசங்களை வைத்து கொண்டு நிறைய வித்தியாசமான கருத்துக்களை அவர்கள் சில வேளைகளில் அந்த கருத்துக்கள் வந்து வேதத்திற்கு விரோதமான கருத்துக்களாகவும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னின்னவனுக்கு இன்னின்னபடி பதில் சொல்ல வேண்டும் என்று உங்களுடைய பதிலானது உப்பால் சாரமேறினதாயும் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லத்தக்கதாக. அருமையான ஆண்டுடைய பிள்ளையில் சரியான நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எப்படி மிகவும் முக்கியமானதாக இருக்கிறதோ, அவள் எப்படி உள்ளத்தில் மனமாற்றத்தை ஏற்பட செய்கிறதோ, அதே வண்ணமாக விளங்காத அநேக காரியங்களை விளங்கி கொள்ள செய்கிறதோ, அதே வண்ணமாக தவறான ஒரு உபதேசங்கள் இன்றைக்கு பரவி இருக்கக்கூடிய அந்த வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி பதில் சொல்ல வேண்டும் தவறான கோட்பாடுகளுக்கு என்பதற்கு வேதத்தை அவர்கள் நன்றாக படித்தவர்களாக அதிலிருந்து பதில்களை அவர்கள் தேடி எடுத்து அருமையான ஆண்டுடைய பிள்ளையில் சரியானபடி பதிலை கொடுத்து தவறான உபதேசங்களிலிருந்து தங்களையும் அதை உபதேசிக்கிறவர்களையும் அந்த உபதேசத்தினால் பாதிக்கப்பட்டவர்களையும் பாதுகாக்கத்தக்கதாக இல்லையா, அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்று சொல்லி நான் பகிர்ந்துக்கு. அநேக மாறுபட்ட டாக்டர்ஸ் என்ன செய்வது, கோட்பாடுகள் எழும்பி இன்றைக்கு நிறைய தவறான உபதேசங்களெல்லாம் வந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் அதற்கு எப்படி பதில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் வேத வசனத்தை ஆராய்ந்தவர்களாக நன்றாக அப்படிதானே, வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமானதை போல இவர்கள் மார்க்க பேதங்களை பார்க்கக்கூடிய வேளையில் இல்லையா, கோட்பாடுகள் உபதேசங்களில் தவறுகள் இருக்கும்பொழுது அவர்கள் அதை சுட்டி காட்டி சரி செய்யக்கூடிய ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி உப்பால் சாரமேறினதாக அந்த பதில்கள் இருக்கத்தக்கதாக. இன்னின்னவனுக்கு இப்படி இப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை அதை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் சத்தியத்தை பற்றிய நல்ல அறிவு நமக்கு வேத அறிவு நமக்கு ஏற்படக்கூடிய வேளையில் நாம் தவறான உபதேசத்தை கண்டுபிடித்து அதிலிருந்து விலகத்தக்கதாக, அதை உபதேசிக்கிறவர்களை எச்சரிக்கத்தக்கதாக, அந்த உபதேசத்தால் ஈர்க்கப்பட்டவர்களை ரட்சிக்கத்தக்கதாக, சரியானபடி அவர்களுக்கு நாம் உபதேசங்களை கொடுக்கத்தக்கதாக அருமையான ஆண்டுடைய பிள்ளையில் அப்படிதானே, அதுதான் நம்ம வந்து செய்ய வேண்டிய ஒரு
முக்கியமான காரியம் என்று இன்றைக்கு காலை தியானத்தில் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இல்லையா. சரியான நேரத்தில் சரியான பதிலை கொடுப்பது தான் சாதுரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு ஞானமும் விவேகமும் வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஞானமுடையவர்களாக இருப்பது அவசியம். தேவனுடைய ஞானத்தை எங்கேருந்து பெற்றுக்கொள்ளலாம்? நம்ம தேவனுடைய வார்த்தைகளை வாசிப்பதனால, அதில் உள்ள அர்த்தங்களை விளங்கி கொள்வதனால, பரிசுத்தாவினுடைய உதவியோடு அந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை நாம் தியானிக்கிற வேளையில் தவறான கோட்பாடுகளிலிருந்து நாம் தப்பித்து கொண்டு உபதேசிப்பவர்களை எச்சரித்து, தவறாக உபதேசிப்பவர்களை அவர்களால் ஈர்க்கப்பட்டவர்களையும் எச்சரித்து அவர்களை நல்வழிப்படுத்தத்தக்கதாக. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை அப்படிதானே. அதனால்தான் நீங்கள் சாதுரியமான பதில் என்ற ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் மூணு முறை சாத்தான் சோதித்த பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தில் அவர் சொன்ன பதிலெல்லாம் வேத வசனத்தின் அடிப்படையிலேயே அமைந்திருந்தபடினால் அவன் அவரை விட்டு ஓடிப்போனான், விலகிப்போனான் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் மற்ற சுவிசேஷத்தில் இல்லையா. அப்போ சரியான உபதேசம் வரும்போது தவறான உபதேசம் என்ன ஆகிடும்? அது காணாமல் போய்விடும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நிறைவானது வரும்பொழுது குறைவானது சென்றுவிடும் என்று பவுலப்போஸ்தலன் மற்றொரு இடத்துல தனது நிருபங்களிலே அவர் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். சரியான உபதேசத்தை எப்படி அறிந்து கொள்வதென்றால், வேத வசனங்களை சென்றாக ஆராய்ந்து பார்த்து அது இதர்தான் என்பதை ஒரு தெளிவுபடுத்த நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஆண்டுடைய பிள்ளைகளாக, பின்பு அதை இந்த உலகத்திற்கு உபதேசிக்கிறவர்களாக, அப்போ தான் மற்றவங்களை நாம் ரட்சித்து கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேத புரட்டர்களுக்கும் சரியான உத்தரவு சொல்ல தேவையான அறிவும் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். மூணு முறை அவன் என்ன பண்ணால், அதே போல் என்ன செய்தாங்கன்னு சொன்னால், இந்த அவரை சோதித்தாங்க ஏசாமி இல்லையா. வரி கேட்குறாங்களே, என்ன கொடுக்கலாமா வேணாமான்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தின் ராஜாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு வரி போடுகிறார்களா இல்லை மக்களுக்கு வரி போடுகிறாரா என்று கேட்கிறார். மக்களுக்கு தான் என்று பதில் சொல்கிறார்கள். அப்பொழுது இவர் ராஜாவாயிற்று, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா, அண்ட சராசரங்களை உருவாக்கின இறைவன், இறை மைந்தன், அவர் வந்து வரி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் கூட அவர் சொல்கிறார், ஏசாமி நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு என்று சொல்லி எப்படி வரி கட்டணும்னு பேதர்கிட்ட சொல்லி அனுப்புகிறார். அப்படிதானே, நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு இல்லையா. அப்போது இங்கே என்னென்னா, ஒரு சாதுரியமான ஒரு பதில். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு காயினை கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அவங்க கொண்டு வராங்க ஒரு நாணயத்தை. இது இதன் மேல் எழுத்தும் இதன் மேட்டு மேல் இருக்கிற இந்த காரியங்களும் இது யாரை காட்டுகிறது என்றால், ராயனை காட்டுகிறது. ரோமன் சீசர்ஸ், ராயர்கள் என்று அவர்களை தமிழர்களை அழைப்பது வழக்கம். ரோம ராயர்கள் சீசர்ஸ் என்று சொல்லுவோம். அகஸ்ட சீசர், ஜூலிய சீசர் இல்லையா, அப்படி நிறைய சீசர்கள் எழுப்பினார்கள். அப்போ அவங்க வந்து இஸ்ரவேல் ராஜ்யம் வந்து ரோம பேரரசுக்கு கீழே இருந்த நேரம் அது. அப்போ ஏசாமி சொல்கிறாரு, இந்த மேல் எழுந்த எழுத்துக்களும் அது யாருடையதுன்னா ராயனுடையதுன்றாங்க எல்லாரும் சுற்றி இருந்தவங்க. அப்போ ஏசாமி சொல்கிறார், ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்கள் என்று சொல்லத்தக்கதாக இல்லையா. தேவனுடையது என்பது பத்தில் ஒரு பாகம் என்று நாம் பார்க்குறோம் நம்முடைய சம்பாத்தியத்தில். ராயனுடையது என்பது வரி கட்டுங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, அதை இன்டைரக்டாக ஏசாமி என்ன செய்ய மறைமுகமாக அதற்கு அவர் அதை செலுத்த சொல்லி அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். உடனே நாம் அவர் இடரலாயிராதபடிக்கு என்று சொல்லி ஒரு வார்த்தையை அவர் சொல்ல, மிகுந்த ஞானம் உள்ளவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாதுரியத்தோடு கூட பவுலப்போஸ்தலனும் சரி, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், விசேஷமாக இயேசாமி அவருக்கு பின்னால் வந்த சீஷர்களும் மிகவும் சாதுரியமாக நடந்து கொண்டு உலகத்திலே பிரச்சனைகள் வராதபடி அதை தவிர்த்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் வேத வசனங்களின் மூலமாக என்ன செய்கிறோம், அறிந்து கொள்கிறோம். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, சாதுரியமான பதில் எவ்வளவு அதிகமாக தேவைப்படுகிறது. தவறாக வேத வார்த்தைகளை பயன்படுத்துகிறவர்களை எச்சரிக்கத்தக்கதாக, நாம் முதலாவது வேதத்தை வாசித்து நன்றாக அறிந்து கொண்ட ஆண்டுடைய பிள்ளைகளாக, பின்பு அவர்களையும் எச்சரித்து அதிலிருந்து விடுவிக்கிறவர்களாக, அவர்களால் ஈர்க்கப்பட்டவர்களையும் நாம் என்ன செய்யணும், சரியான வழிபடுத்தத்தக்கதாக இல்லையா. உப்பால் சாரமேறினதாயும் இன்னின்னுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று சொல்லி, அப்படி என்றால் வேதத்தையே சார்ந்திருப்பதான் ஒரு மனிதனை ஞானியாக்குகிறதா இருக்கிறது என்று வேதவசனங்கள் சொல்கிற வண்ணமாக இல்லையா. அவைகள் தேனிலும் தெளிதேனிலும் மதுரமானதாயும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயும் இருக்கிறது தேவனுடைய வார்த்தைகள் என்றால்,
அதை வாசித்து படித்து அறிந்து கொண்டால்தான் எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்பது நமக்கு விளங்கும் என்று சொல்லி நான் அப்போ தான் பிறரையும் நாம் ரட்சிப்பிற்குள்ளாக கொண்டு வர முடியும், தவறான காரியங்களை எச்சரிக்க முடியும் நாம் இந்த உலகத்தில் அருமையான ஆண்டுடைய பிள்ளைகள. ஆனப்படினால் அவருடைய பிள்ளைகளாய் நாம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதாய் பேசுவதற்கேற்ற ஆற்றலை பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதோடு வேதவசனத்தை வைத்து அநேகருக்கு சரியான பதிலை தரக்கூடிய வல்லமையை நாம் ஆவியானவரின் வழியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் உதவியை நாடுவோம், மக்களுக்கு உதவி செய்வோம் என்று இன்றைக்கு காலை தியானத்தை அவர்கள் முடித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனப்படினால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நாம் மிகுந்த சாதுரியமான பதிலை சொல்லத்தக்கதாக வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து அதன் வழியிலே நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வளர்த்து கொள்ளக்கூடிய ஆண்டுடைய பிள்ளைகளாக அதில் பெருகுகிறவர்களாக தேவனுடைய வார்த்தையினால் இருந்து பெரிய ஆச்சரியமான காரியங்களையும் மாபெரும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ள உலகத்தை எச்சரித்து தவறான காரியங்களை உபதேசங்களை வைத்திருக்களை எச்சரித்து சரியான வழிபடுத்தத்தக்கதாக தேவன் தான் நமக்கு என்ன செய்யணுங்க கிருபை செய்ய வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அப்படிப்பட்ட ஒரு நல்ல பெரிதான கிருபைக்குள்ளாக நம்ம என்ன செய்ய வேண்டும் வழி நடத்தி செல்ல வேண்டும். அதற்காக வேத வசனங்களையே மையமாக வைத்து என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கத்தக்கதாக அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை சார் இந்த நாளில் இந்த தியானத்தை நாம் நிறைவு செய்யத்தக்கதாக நம்முடைய பாட்டு புத்தகத்தில் நாம் 107வது பாடலின் ஒரு அடியை நாம் பாடுவோம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சோத்திரம் பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சோத்திரம் பாசம் என் மேல் நிர்வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை பாசம் என் மேல் நிர்வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை மறவா இயேசுநாதா தயவால் என்னை நடத்தும். அப்படினால் தவறான உபதேசங்களிலும் நம்மை பாதுகாத்து கொள்ளத்தக்கதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இங்கு இந்த பாடல் சொல்லுகிறது என்று சொன்னால் நம்மை பறிக்க இயலாது தவறான உபதேசங்களாலே. அதற்கு முக்கியமாக நாம் என்ன செய்யணும்னா வசனங்களை வாசித்து அதன்படி எனது நம்பிக்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அதில் வளருகிறவர்களாக பெருகிறவர்களாக இருந்தால் அந்த வசனங்கள் நம்மை எச்சரித்து சரியான பாதையை நமக்கு காட்டத்தக்கதாக இன்றைக்கு தலைப்பை போல சாதுரியமான பதிலை தருதல் என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பை போல நமது கிறிஸ்தவ வாழ்க்கை அமைந்திருக்க கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. பிரார்த்தனை செய்வோம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தராகி எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல 4வது நாளின் காலை வேளைக்காக, வாரத்தின் 4வது நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒரு சிறுமந்தையாக வந்திருந்து உம்முடைய வசனங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாக எங்களுக்கு கொடுத்த பெரிய சிலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று உங்கள் பதில்கள் உப்பால் சாரமேறினதாயும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அவைகள் சிரம் உள்ளதாக திடம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த உவமையை பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உலகத்தை தவறான உபதேசத்திலிருந்து எச்சரித்து விடுதலையாக்கி ஆண்டவரே நேர் பாதையிலே நாங்கள் கொண்டு வந்து சேர்த்து உம்முடைய வருகைக்கு முன்பாக இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்த உமக்கென்று கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய தூய கரத்திலே எங்களை தாழ்மைப்படுத்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளின் தியானத்திலே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்த வண்ணமாக இந்த நாள் முழுவதும் உம்முடைய திருப்பிரசன்னம் எங்களோடு எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். வாயின் வார்த்தையில் இருதயத்தால் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் இந்த நாள் முழுவதும் பிரியமானதாக இருந்த ஆண்டவரே, உலகத்தில் நாங்கள் சந்திக்கக்கூடிய மக்கள் ஆண்டவரே, இன்னும் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் உடைய கரம் எங்களோடு எங்களை வழிநடத்தி செல்லட்டும். உமக்கு நல்ல சாட்சிகளாக ஜீவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாழ்மைப்படுத்தி உம்முடைய தூய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நோமத்திலே வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென்.